இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறதுனா ஒரு பாக்டீரியா இனப்பெருக்கத்தில் ஈடுபட்டு அதனோட எண்ணிக்கை வந்து எப்படி பெருகிக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த இனப்பெருக்கத்துக்கு பேர் தான் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பாக்டீரியா எடுத்துக்கிறீங்க, அந்த பாக்டீரியாவில் வந்து அந்த பாக்டீரியாவோட உடல் அமைப்பு, அந்த பாக்டீரியா எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து அந்த பாக்டீரியாவில் உள்ள டிஎன்ஏல தான் வந்து இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறப்ப இப்போ ஒரு பாக்டீரியா வந்து இந்த ரெண்டாக மாறுது பார்த்தீங்களா, அப்படி ரெண்டாக மாறுறப்ப இந்த பாக்டீரியாவில் உள்ள டிஎன்ஏ அப்படியே காப்பி ஆகிட்டு இந்த பாக்டீரியாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். ஸோ அதனால் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற அத்தனை பாக்டீரியாவும் ஒரே மாதிரி உடல் அமைப்பில் இல்லை ஒரே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸில் தான் இருக்கும், ஏன்னா எல்லாத்தோட டிஎன்ஏவும் சேமாக இருக்கிறதுனால. ஆனால் எப்பயுமே வந்து ஒரு பாக்டீரியா வந்து ரெண்டாக டிவைட் ஆகிறப்ப ரெண்டுக்குமே ஒரே ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப சில சமயங்களில் ஒரு பாக்டீரியா ரெண்டாக மாறுறப்ப அந்த டிஎன்ஏ வந்து காப்பி ஆகும் பார்த்தீங்களா, அப்படி காப்பி ஆகிறப்ப சில எரர்ஸ் வந்து ஏற்படும், சில மாற்றங்கள் வந்து ஏற்படும். இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுறப்ப இந்த பாக்டீரியாவிலேருந்து இந்த பாக்டீரியாவோட உடல் அமைப்பு இல்லை கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து மாறுபடும். ஸோ இந்த மாதிரி மாறுபடுறப்ப தான் பிரச்சனையே. இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு இல்லை சளி பிடிச்சிருச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் மெடிக்கல் ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் மருந்து கேட்டிங்கன்னா அவங்க என்ன தருவாங்கன்னா பார்த்தீங்கன்னா பெரும்பாலான சமயம் ஆன்டிபயோட்டிக்ஸாக தருவாங்க. உங்களுக்கு சளி பிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வைரஸ், அதாவது ரைனோ வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ரைனோ வைரஸ்னால தான் உங்களுக்கு வந்து சளி பிடிக்குது. இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எதை டார்கெட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவை மட்டும்தான். இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து சளிக்கு எந்த விதமாகவும் உதவாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தப்பான முறையில் இல்லை தேவையில்லாத சமயங்களில் வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறதுனால நம்மளோட சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய எதிரி வந்து நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். அந்த எதிரியோட பேர் தான் சூப்பர் பாக்டீரியா. ஸோ இந்த வீடியோவில் சூப்பர் பாக்டீரியா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என் பேர் ரஞ்சித் குமார், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விசைப்பலகை. சரி, முதல்ல நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் மாத்திரை சாப்பிட்டா நம்மளோட உடலில் உள்ள பாக்டீரியாலாம் வந்து எப்படி வந்து சாவடிக்கப்படுது, எப்படி அந்த பாக்டீரியாவோட வளர்ச்சியை வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறுத்துது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஒரு பாக்டீரியா வந்து உயிர் வாழணும்னா அதனுடைய செல் வாழ் வந்து அதுக்கு ரொம்பவே முக்கியம். இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து சாப்பிட்றனால அந்த பாக்டீரியாவோட செல் வாழை வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து உடைச்சுட்றோம். திரும்ப இந்த செல் வாழ் வந்து இந்த பாக்டீரியா திரும்ப கட்டாமல் இதை பார்த்துக்கும். அதனால் இந்த பாக்டீரியா செல்லுக்குள்ளே இருக்க ப்ரெஷர் வந்து அதிகமாகிட்டு இந்த பாக்டீரியாவோட செல் மெம்பரைன் வந்து வெடித்து உள்ளுக்குள்ள இருக்க பாட்சி எல்லாமே வெளியே வந்துடும். இதனால் இந்த பாக்டீரியா வந்து சாவடிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு வகையில் வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து உதவுது. அது எப்படி அப்படின்னு பார்க்குறப்ப இந்த பாக்டீரியா உயிர் வாழ்றதுக்கு வந்து ஒன்று ப்ரோட்டீன் வந்து அடிஷனலாக தேவைப்படும், அதே சமயம் அதனுடைய டிஎன்ஏ வந்து உருவாக்குறதுக்காகவும் நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தேவைப்படும். ஸோ இந்த நியூக்ளிக் ஆசிட் அப்புறம் ப்ரோட்டீன் இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த பாக்டீரியா உருவாக்காமல் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து தடுத்து நிறுத்துறதுனால இந்த பாக்டீரியா வந்து இனப்பெருக்கத்தில் ஈடுபட முடியாது. அதனால் இதோட வளர்ச்சி அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் இப்படி தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு. சரி, இப்போ இந்த சூப்பர் பாக்டீரியானா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா, இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான். அதாவது இப்போ ஒரு பாக்டீரியா வந்து ரெண்டாக மாறணும்னா இந்த பாக்டீரியாவில் உள்ள டிஎன்ஏ அப்படியே காப்பி ஆகிட்டு இந்த பாக்டீரியாவுக்கு போகுன்னு சொன்னால் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி காப்பி ஆகி போகிறப்ப சில சமயங்களில் இந்த டிஎன்ஏ காப்பி ஆகிறப்ப எரர்ஸ் வந்து உண்டாகும். ஸோ அப்படி எரர் உண்டாகிறப்ப இந்த பாக்டீரியாவோட உடலமைப்பு இந்த பாக்டீரியாவுக்கு வராது. சிறிதளவில் வந்து இந்த பாக்டீரியாவோட உடலமைப்பு வந்து மாற்றங்கள் அடைஞ்சிருக்கும். இது ஏன் உங்களுக்கு தெரியும், இந்த டிஎன்ஏல வந்து சில சேஞ்சஸ் ஏற்பட்டனால. ஸோ அப்படி ஒரு பாக்டீரியாவோட டிஎன்ஏ வந்து சேஞ்ச் ஏற்படுறப்ப சில சமயங்களில் அந்த பாக்டீரியா இந்த ஆன்டிபயோட்டிக் வந்து ரெசிஸ்டண்டாக மாறிடும். அதாவது இந்த ஆன்டிபயோட்டிக் மாத்திரை நம்ம சாப்பிட்டாலுமே அந்த பாக்டீரியா தவிர்த்து மீதி எல்லா பாக்டீரியாவும் செத்துடும், ஆனால் அந்த பாக்டீரியா மட்டும் சாகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் மாத்திரைக்கும் கேட்காமல் இருக்கிற அந்த பாக்டீரியாவை பேர் தான் நம்ம ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சூப்பர் பாக்டீரியா அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளோட உடம்புல வந்துடுச்சுன்னா அந்த பாக்டீரியா இனப்பெருக்கத்தில் ஈடுபட்டு அதனோட எண்ணிக்கையை வந்து வளர்க்குறப்ப நம்மளுக்கு என்ன தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் மாத்திரை கொடுத்தாலும் நம்மளோட உடலில் வந்து எந்த விதமாகவும் வேலை செய்யாது. அதனால் நம்ம ரொம்பவே நோய்வாய்ப்பட்டு போயிடுவோம். சில சமயம் இறக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியா ரெண்டாக மாறுறப்ப இந்த டிஎன்ஏ நடக்கிற சின்ன சேஞ்ச் மூலியமாக தான் இந்த மாதிரி மாறுது. இதுக்கு பேர் தான் நம்ம மியூட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இதையும் தாண்டி இந்த பாக்டீரியா வந்து இந்த புத்திசாலித்தனமான விஷயங்களை வந்து மேற்கொள்ளும். அது கேட்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ பாருங்கள், சரி இப்போ இந்த பாக்டீரியா வந்து சூப்பர் பாக்டீரியா வந்து மாறிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பாக்டீரியா வந்து ஒரு பக்கத்தில் வந்து ஒரு சாதாரண பாக்டீரியா, அதாவது ஒரு மருந்து கொடுத்தாலுமே சாகக்கூடிய பாக்டீரியாவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த பாக்டீரியா வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியா கூட போய் அட்டாச் ஆகிட்டு இதனுடைய டிஎன்ஏ வந்து இந்த பாக்டீரியாவுக்கு வந்து கொடுத்துரும்.
அப்படி கொடுக்குறப்ப இந்த டிஎன்ஏ வந்து இந்த பாக்டீரியா உள்வாங்கிட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பர் பாக்டீரியா வந்து மாறிடும். இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் நாம் வந்து கான்ஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்லஸ் அப்படிங்கிற ஒரு டியூப் மூலிமா ஒரு பாக்டீரியா இன்னொரு பாக்டீரியா கூட கனெக்ட் ஆகிட்டு அந்த டியூப் வழியாக இதனுடைய டிஎன்ஏவை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறனால இந்த டிஎன்ஏ வந்து இந்த பாக்டீரியா உள்வாங்கினதுக்கப்புறம் இந்த பாக்டீரியாவை வந்து சூப்பர் பாக்டீரியா வந்து மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்டீரியா அதனுடைய டிஎன்ஏ வந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு ஷேர் பண்ணுறப்பையும் அந்த பாக்டீரியாவும் சூப்பர் பாக்டீரியா வந்து மாறிடுது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எப்படி நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து அதிகமாக சாப்பிட்றனால இந்த சமுதாயத்தில் வந்து சூப்பர் பாக்டீரியாவோட அளவு வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, எப்படி நம்மளை பாதிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்களோட உடலை எடுத்துக்கோங்க. உங்களோட உடலில் வந்து ஒரு 100 பாக்டீரியா இருக்குது. அந்த 100 பாக்டீரியாவில் எப்படி இருந்தாலும் ஒரு 80 பாக்டீரியா வந்து ஒரு நல்ல பாக்டீரியாவாக தான் இருக்கும், மீறி 20 பாக்டீரியா வந்து ஒரு கெட்ட பாக்டீரியான்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் மாத்திரை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அப்படி ஆன்டிபயோட்டிக்ஸ் மாத்திரை எடுக்கும்போது அந்த மாத்திரைக்கு எது நல்ல பாக்டீரியா இல்லை எது கெட்ட பாக்டீரியான்னு தெரியாது. அது என்ன பண்ணோம்னா அந்த 100 பாக்டீரியாவையும் இந்த மருந்தை வந்து அழிக்க பார்க்கும். ஸோ இதில் எது மிச்சம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியாவான இந்த சூப்பர் பாக்டீரியா மட்டும் தான் மிச்சம் இருக்கும். ஸோ அந்த சூப்பர் பாக்டீரியா மட்டும் இருக்கிறதுனால மீதி இருக்க அந்த காலி இடம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலி இடத்துல எல்லாமே இந்த சூப்பர் பாக்டீரியா வந்து அதனுடைய எண்ணிக்கையை வந்து பெருக்கி அதனுடைய வளர்ச்சியை வந்து உருவாக்க தொடங்கும். ஸோ இதனால் நம்மளுக்கு நோய்கள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த நோய்க்கு இந்த மருந்தே கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுனால நாம் வந்து ஈஸியாக இதனால் சாகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சூப்பர் பாக்டீரியா நம்மளேருந்து மற்றவங்களுக்கு பரவறதுனால இது ஒரு சமுதாய பிரச்சனையாகவே கருதப்படுது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து ஹவார்ட் மெடிக்கல் ஸ்கூலில் வந்து நடத்தப்பட்ட ஒரு டெஸ்ட்டு தான். இதில் வந்து ஒரு பீட்ரி டிஷ் எடுத்துக்கிட்டாங்க. இதில் பாக்டீரியா வளர்றதுக்கான நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து இதில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாகமாக பிரிச்சுட்டாங்க. இந்த பீட்ரி டிஷோட கடைசியில் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எதுவுமே கொடுக்க கிடையாது. அந்த கடைசியிலேருந்து இந்த பீட்ரி டிஷோட சென்டருக்கு வர வர ஆன்டிபயோட்டிக் மருந்தோட டோசேஜை வந்து அதிகம் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. இந்த பீட்ரி டிஷோட நடுவில் பார்த்தீங்கன்னா 1000 மடங்கு ஆன்டிபயோட்டிக்கோட டோசேஜ் அளவு வந்து அதிகம். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கடைசியில் வந்து பாக்டீரியா வந்து வளர்கிறதுக்கு எந்த விதமான தடையுமே இல்லை, அதனால் ஈஸியாக வளர்ந்துருச்சு. ஏன்னா இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்தே கிடையாது. ஆனால் இதுக்கு அடுத்த பக்கத்தில் வந்து ஆன்டிபயோட்டிக் மருந்து வச்சிருக்கனால அந்த சமயத்தில் வந்து இந்த பாக்டீரியா வந்து மியூட்டேட் ஆகிறத பார்க்கலாம். இந்த மியூட்டேஷன் நடந்த பாக்டீரியாவை தான் நம்ம சூப்பர் பாக்டீரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சூப்பர் பாக்டீரியா அடுத்த கட்டத்தில் வந்து வளர ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கடுத்து இருக்க ஆன்டிபயோட்டிக் டோசேஜ் வந்து இன்னும் அதிகமாக இருக்கனால பாக்டீரியாவோட மியூட்டேஷன் இன்னுமே அதிகமாக நடந்து சூப்பர் பாக்டீரியா வந்து மாறிட்டு இன்னுமே பரவுறதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே குறிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் தான் இந்த பாக்டீரியாவோட மியூட்டேஷன் வந்து நடந்து சூப்பர் பாக்டீரியா வந்து மாறியிருக்கு அப்படின்னு சொல்லி குறிக்கப்பட்டிருக்கு. இது உங்களுக்கு உதாரணமாக பார்க்க போனால் இந்த முயல்களை பாருங்கள். இந்த முயல்கள் தான் ஒரு ஆர்க்டிக் ரீஜனில் வாழ்கிற முயல்கள். இந்த முயல்கள் எல்லாமே பனிகாலத்தில் அதனுடைய ரோமம் கலர் வந்து வெள்ளை கலரில் இருக்கும். இதனால் அந்த கழுகோட கண்ணிலேருந்து ஈஸியாக வந்து தப்பிச்சிடும். இதுவே வெய்ய காலம் வரப்போ அதனுடைய ரோமம் வெள்ளை முடி எல்லாமே கொட்டிட்டு ப்ரௌன் கலரில் ஹேர் வந்து வளர்த்திக்கும். இதனால் வெய்ய காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கழுகு கண்ணிலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஸோ இந்த மாதிரி வந்து அந்த முயல் அதனுடைய உடல் அமைப்பை வந்து மாற்றிக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே மாதிரி ஒரு நேச்சுரல் செலெக்ஷன் தான் இந்த பாக்டீரியாவில் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கூட இதை பற்றி ஒரு வார்னிங் வந்து கொடுத்துருக்கு. அது என்னென்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் மாத்திரையோட டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ இதனால் அந்த சூப்பர் பாக்டீரியா பாதிப்பு வந்து நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூஹெச்ஓ வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. சரி, இந்த சூப்பர் பாக்டீரியாவோட வளர்ச்சியை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம்தான். இப்போ நீங்கள் சாதாரண கோல்டு ஃபீவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து மருந்து கடையில் போயிட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் மாத்திரை வந்து வாங்காதீங்க. உங்களோட டாக்டர்கிட்ட போய் பாருங்கள். அவங்க கொடுக்குற மெடிசனை வந்து ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பாக்டீரியாவால் ஏற்பட்ட டிசீஸாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு இப்போ டாக்டர் வந்து உங்களுக்கு ஒரு மருந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாருன்னா ஒரு 10 நாளைக்கு மாத்திரை கொடுப்பார். அந்த 10 நாள் கோர்ஸை வந்து முழுசாக அந்த மாத்திரையை நீங்கள் முடித்தா மட்டும்தான் இந்த மாதிரி இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா வந்து உருவாகாமல் வந்து நீங்கள் தடுக்க முடியும். இது ஏன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் வந்து பாதியில் அந்த மாத்திரையை வந்து கோர்ஸ் நிறுத்திட்டீங்க, நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன் அதனால் நான் மாத்திரை எடுத்துக்கல அப்படின்னு நீங்கள் நிறுத்தும்போது மீதி உள்ள பாக்டீரியா அதாவது ரெசிஸ்டன்ட் பாக்டீரியாவாக இருக்கலாம், அந்த பாக்டீரியாவோட வளர்ச்சி வந்து அதிகமாகிடும். ஸோ இந்த மாதிரி சமயங்களில் வந்து டாக்டர் சொல்கிற விஷயத்தை நீங்கள் முழுசாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த சூப்பர் பாக்டீரியாவிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமா அந்த சூப்பர் பாக்டீரியான் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவில் சொன்ன அத்தனை சோர்ஸ் லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே லைக் கொடுங்க. அதே சமயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் முறையாளர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணீங்கன்னா ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. உங்களிடம் இந்த விடைபெறுவது ரஞ்சித் குமார். நீங்கள் பார்த்துருந்தது விசைப்பலகை.